சரி ஓகே மகளே, இந்த ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்காக, கேர்ள்ஸ்க்காக. நிறைய பேர் கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் எந்த மாதிரி மாப்பிள்ளையை கட்டணும், எந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணணும், எந்த மாதிரி பையன் கூட லவ் பண்ணணுங்கிற விஷயம் முதலே தெரிஞ்சிடணும். காதல் வந்து கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ரைட்? ஆனால் கண்ணு தெரியாமல் குப்பையில் போய் குடலை போய் விழுந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி ப்ரோக்ராம். எந்த மாதிரி பசங்களை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவங்கள்ட்ட இருக்கணும், அவங்கள்ட்ட தூரம் இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாமா? நான் ஒரு 15 விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பசங்கள்கிட்ட வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது நல்லது, ரைட்? ஒன்று வந்து அவங்க ரொம்ப குறுக்கு புத்தியாக இருப்பாங்க. ஓகே, ஷார்ட்கட்டாக யோசிக்கிறது, ஓப்பன் மைண்டடாக இருக்க மாட்டாங்க, என்ன சொல்லுங்கள், நேரோ மைண்டட், குறுக்கடாக யோசிக்கிற மாதிரி இருப்பாங்களா? இந்த மாதிரி பசங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இவங்க எப்பவும் ரொம்ப டேஞ்சரான ஆட்களாக மாறலாம். ஓகே, ரெண்டாவது வந்து யாராவது அனிமல்ஸ் வந்து லவ் பண்ணலன்னு வைங்களேன். சிலவங்க வந்துட்டு மிருகங்களே பிடிக்காது, பசுக்களை பிடிக்காது, பிராணிகளை பிடிக்காது, எல்லாத்தையும் கண்டா கல்லெடுத்து எறிவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வேட்டையாடுறதோ அது ஒரு ஷாக்காக இருக்கலாம். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி அனிமலை பிடிக்காதவங்களை வந்துட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்கள்ட்ட எங்கேயோ எப்போமோ பாசங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணி. ஓகே, ரெண்டாவது வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்குன்னு ஒரு மீனிங் இல்லை. அதாவது ரிலேஷன்ஷிப்னால் அவங்களுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அவங்க வந்து அவங்க வேலை முடியணுமா, அது இருக்கணுமா, அதான் பார்ப்பாங்க தவிர, ரிலேஷன்ஷிப்னால் இது ஒரு கமிட்மெண்ட்டு, வரணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள வெளியே கூப்பிட்டு போகணும், அல்லது அதுக்குன்னு ஒரு மீனிங் உண்டு, அது வந்து அவங்களுக்கு இருக்கே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் கல்யாணம் முடிஞ்சு வசமாக மாட்டி முழிக்காதீங்க, கரெக்டாக? அது ஒன்று. மூணு, நாலாவது பாயிண்ட் பார்க்கலாம். யார் யார் வந்து பயங்கரமாக அவங்க ப்ராமிஸ் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இது செய்வேன் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. மாறி மாறி அவங்க வந்துட்டு தப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க. தப்பு இல்லை, என்ன சொல்லுவாங்கன்னா, சொன்னது செய்ய மாட்டாங்க. ஓகே, கல்யாணம் பண்ணாதீங்க, ஏன்னா ஃப்யூச்சரில் இது பெரிய பிரச்சனையாக வந்து மாட்டலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு இது சொல்லிகிட்டே இருப்பாங்க, கமிட்மெண்ட் வந்து கீப் அப் பண்ண மாட்டாங்க. ஸோ வேண்டாம் அவங்க. ஓகே, செகண்ட் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து உங்களை எப்போவுமே செகண்ட்ரியாக எடுப்பாங்க, உங்களை நீங்கள் தான் மெயின், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி பார்க்குறது கிடையாது. எது எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு குயின், நீங்கள் தான் ராணி, அப்படி ட்ரீட்மெண்ட் இருக்காது. ஆன் வந்தால் போனது மிச்சம் கிடக்குது, ரெண்டாவது இது எல்லாமே ஒரு செகண்ட் ஹேண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ யார் அவங்களை இப்படி செகண்ட் ஹேண்ட் ட்ரீட் பண்ணுறாங்களோ, டேஞ்சர். இவங்க வந்து உங்களுக்கு பயங்கர பிரச்சனையாக மாறலாம். ஓகே, இவங்கள்ட்ட தூரம் தான் இருக்கேன். அப்புறம் வந்து நம்ம பார்க்கறது எபிபேமின்னு சொல்லுவாங்க. அதாவது தான் செய்கிறது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் தான் கரெக்டு, நான் பேசுகிறது தரி, நான் எடுக்கிற முடிவு கறி. அவங்க வந்து பயங்கர அத்தாரி டெமோக்ராட்டிக்காக இருக்கும். நான் தான் சரி, எதுன்னு சொல்லுவாங்க, அத்தாரிட்டேரியன், நான் தான் நான் தான் நான் தான் அப்படிங்கிற. எல்லாருமே எல்லா டைமும் சரியாக இருக்க முடியாது. ஸோ சில நேரம் கிட்ட தான் இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் போக போக ஒய்ஃபை வச்சு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் சில இடத்துல கேட்க ஆரம்பிக்கலாம்னா நீங்கள் என்ன சொல்ல மாட்டிக்கிடுவீங்க, ரைட்டா? ஸ்டார்டிங்கில் கல்யாணம் முடிஞ்சோன்னா நீங்கள் ஒரு வாரம், ஒரு மாதம், ரெண்டு மாதம், ஒரு வருஷம் ஹஸ்பண்ட் ராஜ்யம் நடக்கும். அப்புறம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக ஒய்ஃப் ராஜ்யம் தான் நடக்கும். இப்படி மாறிட்டு நல்லது, ஆனால் மாறலன்னா அது மட்டும் இருந்துச்சு. ஏன்னா ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து நீங்கள் சேஃபாக இருங்க, அவங்களெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சரில் போய் முடிக்கலாம். ஓகே, அந்த ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்குறது வந்துட்டு ஏதாவது ஒரு காரணம் சொன்னால், வேலையை சொன்னால் ரொம்ப எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இல்லை முடியாது, அது நடக்கும், நாளைக்கு பண்ணணும், இது எனக்கு வேலை இருக்குது, அப்படி வேலை இருக்குது, சாரி. ஓகே, ஸோ எக்ஸஸிவாக எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. ஓகே, காரணம் காட்டுவாங்க வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு, டேஞ்சர். எக்ஸசிவாக வெளியுறவுங்களை வந்து நீங்கள் தூரம் இருங்க. ஓகே, அந்த மாதிரி ஆட்களும் வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, சண்டை போட்டால் அந்த சண்டையை வந்து உயிரோடு வச்சுருப்பாங்க, அதை சாக விட மாட்டாங்க. சண்டை போட்டால் அதை ஞாபகமே வச்சுருப்பாங்க, அதை மறக்க மாட்டாங்க, திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுவாங்க, பழி வாங்குவாங்க உங்களை, அந்த காயத்தை வந்து ஆற விட மாட்டாங்க. இது எல்லா உறவுகளையும் பொருந்தும், ஃப்ரெண்ட்ஸும் சரி, வீட்லேயும் சரி, ஃபேமிலி சரி, ரிலேட்டிவ் சரி, எந்த ஆட்கள் வந்து எந்த ஒரு ஆளுங்கள் வந்து அந்த சண்டையை வந்து ஒழிக்க மாட்டாங்களோ, இது பண்ண மாட்டாங்களோ, அவங்ககிட்ட வந்து நீங்கள் தூரம் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கள ரொம்ப கொடூரமான ஆளுங்க. ஏன்னா புண்ணை வந்து குத்தி குத்தி அதை இன்னும் வலியை வச்சுட்டே இருப்பாங்க. இவங்க மறந்து மூவ் பண்ணி போக மாட்டாங்க, அவங்க கூட இருந்தீங்கன்னா உங்களை சாக அடிச்சிருவாங்க. ஸோ யார் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட தூரம் இருக்க நல்லது.
ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்பதாவது பாயிண்ட் பார்க்குறது என்னென்னா, நீங்கள் ஏதாவது சரியாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவீங்க அதை சொல்லுவீங்க, ஆனால் திடீர்னு அவங்க வந்து அதை கட் பண்ணிவிட்டு போதும் போதும் போதும், ஓகே வேறு டாபிக், உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஓகே, அது எவ்வளோ பெரிய சப்போர்ட் ஃபேக்டர் இருக்குன்னு அது, ஆனால் பேச்சை கேட்கணும். அந்த மாதிரி அவங்க பேச்சை கேட்டாங்க, இது ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தோணும். ஸோ உங்கள் பேச்சை கேட்டாங்க, கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணாங்க, அதாவது உங்கள் பேச்சை ஸ்டாப் பண்ணுறவங்களா இருப்பாங்க, வேண்டாம். ஓகே, இவங்க நீங்கள் நாளைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இவங்க கூட சந்தோஷமாக வாழ முடியாது, ஏன்னா அவங்க பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க, அது வந்து பிரச்சனையில் கொண்டு விடும். கரெக்டாக பண்ணு. பத்தாவதாக பார்க்குறது வந்து நம்ம வந்து பொய் சொல்லுவாங்க நிறைய, யார் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் ஃபேமிலி யாராக இருக்கட்டும், பொய் சொல்கிறவங்க வந்துட்டு நெகட்டிவ் பீப்புள், அவங்க வந்து தைரியம் இல்லாதவங்க, அவங்க அவங்க பின்னால் கூட என்ன வேலை பண்ணலாம்னு நினைக்கிறவங்க, அதாவது சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன வேணால் செய்வாங்க. சின்ன பொய்கள் ஓகே, பட்டு பொய்யே வாழ்க்கையாக இருப்பாங்க சொல்லுவாங்க, வேண்டாம் வேண்டாம். பணம் புகழ் அந்தஸ்து அதை மட்டும் பார்த்து கிளீன் பண்ணாதீங்க, பொய் சொல்கிறவங்க வாழ்க்கையில் வேண்டாம், ஏன்னா அது வந்து உங்களை உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிடும். ஸோ யார் ரெகுலராக பொய் சொல்லுவாங்களோ அவங்களோட தூரம் இருங்க. அதுக்கப்புறம் பார்க்குறது வந்துட்டு ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க, பொசசிவ்னா பொசசிவ் சொல்ல, எப்போ பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டு என்ன செய்கிற எங்கே போகிற மெசேஜ் யாருக்குள்ளது கால் யாருக்குள்ளது கால் வெயிட்டிங் யார் எப்போ போனேன் எப்போ வந்த அப்படின்னு அவங்கள அப்படியே ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல அறிகுறி கிடையாது, இந்த மாதிரி ஆட்களை வந்து தூரம் இருக்குது நல்லது, ஏன்னா அது வந்து ஒரு நல்ல இது கிடையாது. சரி, அந்த மாதிரி ஆட்களை வச்சு ஒதுங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு ஓகே, ஆனால் 70-80% இருக்கக்கூடாது, அதை பற்றி பேசிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்க்குறது வந்துட்டு ஃபேமிலி வந்து பிடிக்க பிடிக்காது அவங்களுக்கு, வேண்டாம். யாரை வந்து யாருக்கு ஃபேமிலி பிடிக்காதோ, எந்த ஃபேமிலி லைஃப் அவங்களுக்கு பிடிக்காது, ஃபேமிலியை பிடிக்காது, தனியாகவே இருப்பாங்க, தனியாகவே சுற்றுவாங்க, தனியாகவே இருப்பாங்க, வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஃபேமிலியாக ஆயிடுவீங்க, ஆனால் உங்கள் லைஃப் சிறந்துச்சு போய், ஏன்னா ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் அப்படி சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. சிலவங்க மாறலாம், சிலவங்க மாறாமல் போகலாம், ரிஸ்க் எடுக்காதீங்க. யாருக்கு ஃபேமிலியும் பிடிக்காதோ அவங்க கூட இருக்காதிங்க. ஸோ அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையே ஒன்று பண்ணலாம். ஓகே, அது ஒன்று பண்ணலாம். அப்புறம் வந்து பார்க்க வந்து நிறைய ஒரு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இருக்கும், ஆனால் இப்போது இருக்க காலத்தில் ஸ்மோக்கர் ட்ரிங்கர்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம், ஆனால் இதே பொழப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. மீன்ஸ் வாட், அடிக்ட் ரொம்ப ஆயிடுவாங்க. ஸோ அதை விட்டு அவங்க வெளியே வர முடியாது. நீங்கள் 24 hours அவங்க கூட வாழணும். ஓகே, ஸோ அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். ஸோ யார் ரொம்ப அடிக்ஷனில் இந்த மாதிரி அந்த தம்பாக்கு சாப்பிட்றது அது சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருக்காங்களோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் பிடிக்காதுன்னா அந்த மாதிரி லைஃப் பார்ட்னரை கண்டிப்பாக சூஸ் பண்ணாதீங்க. அதுவும் அவங்க அப்படியே பண்ணியிருந்தாலும் உங்களுக்காக விட்டு கொடுக்காங்க, உங்களுக்காக அது பண்ண மாட்டேக்காங்க, உங்கள் உங்கள்கிட்ட தான் எப்போமாவது ஒரு தடவை தனியாக இருக்காங்க, தட்ஸ் ஓகே. பட் உங்களை மதிப்பு இல்லாமல் அவங்க அவங்களோட அரிஜி அவங்களோட ஹேபிட்ஸ் அதை மறக்க முடியாமல் இருக்காங்கன்னா வேண்டாம் அவங்க, ஏன்னா உங்கள் வாழ்க்கை அதில் நீங்கள் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓகே, 14th point பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சண்டை போடும்போது இம்மெச்சூரிட்டி இருப்பாங்க, ஏன்னா சின்ன சின்ன விஷயத்து கோப்படுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, சில விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க, டப்புன்னு கோவப்படுறாங்க, டப்புன்னு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆட்கள் வேண்டாம். ஏன்னா யாரு இம்மெச்சூரிட்டியாக இல்லையோ அவங்க வந்து ஸ்டேபிள் மைண்ட் இல்லாதவங்க, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து நீங்கள் தூரம் இருக்கணும். இது கல்யாண முடிக்க ஆளுக்குன்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லா மாதிரி ஆட்களும், யார் ஷார்ட் டெம்பர்டு யார் மென்டலி ஸ்டெபிலைஸாக இருக்க மாட்டாங்களோ அவங்க இப்படி இருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்ககிட்ட வந்து தூரம் இருங்க, ஏன்னா அந்த மாதிரி மக்கள் உங்களை ரொம்ப டேஞ்சரில் மாட்டுவாங்க. ஓகே, அப்படி இருக்கணும். அதுக்கடுத்து பார்க்குறது வந்துட்டு ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறது, தப்பு தப்பாக பேசுறது நான் நம்மளை ரொம்ப திட்டுறது அபியூசிவ் பண்ணுறது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க, அப்படி மாறி மாறி பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுவாங்க, நீங்கள் அவங்க பேஜில் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருப்பீங்க, அதில் பாசம் இருக்கும் இது இருக்கும், ஆனால் சிலது ரொம்பவே திட்டு திட்டு பிரச்சனை இது தான் இருக்கும், வேண்டாம். ஓகே, அபியூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இது ஃபிசிக்கல் கூட போகலாம், அடிதடி மாதிரி கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் யாராவது தெரிஞ்சிச்சுன்னா தூர விளையிருங்க. ஓகே, லைஃப்பில் சந்தோஷமாக இருக்குன்னா லைஃப் பார்ட்னர் வந்து காலம் ஃபுல்லாக நீங்கள் வாழக்கூடியவங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அம்மா அப்பா பார்க்கணும், பொண்ணுங்க பார்க்கணும், யார் கல்யாணம் பண்ணணுமோ அவங்க பார்க்கணும், தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்க்கணுமா, தம் அக்காவுக்கு மாப்பிள்ள பார்க்கணுமா, இந்த விஷயம் பாருங்கள். இந்த விஷயங்கள்லாம் இருக்கான்னு பாருங்கள், வெறும் ஜாதகத்தை பார்த்தோ அல்லது அவங்களுக்கு வீடு இருக்குது பங்களா இருக்குது கார் இருக்குதுன்னு பார்த்து கட்டி கொடுக்காதீங்க. கார் பங்களாலாம் இருக்கும், ஆனால் மகா இருக்க மாட்டான் அல்லது சந்தோஷமாக இருக்க மாட்டான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பாருங்கள், இதெல்லாம் இருந்துச்சுன்னா கட்டி கொடுங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். தேங்க்யூ.